ஹலோ சுசு, இன்னைக்கு நாம இங்க வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு முருகன் கேஃபே வந்திருக்கோம். இது வந்து நான் அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணியா? ஓகே காய்ஸ், ஹாய் 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 ஹாய். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஆர்டர் சொல்லிட்டு வரதுக்குள்ளயும். ஸோ நம்ம இப்போ எங்க இருக்கிறோம், நாங்கள் வந்துட்டு இந்திரா நகர் முருகன் கேஃபே கிட்ட இருக்கிறோம். ஸோ இந்திரா நகர் முருகன் கேஃபேல தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே அல்சூர் முருகன் கேஃபே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் காய்ஸ். ஸோ உள்ள போலாம். ஸோ காய்ஸ், நாங்கள் எங்கே இருக்கிறோன்னாக்கா பெங்களூரில் இருக்கிற முருகன் கேஃபேக்கு வந்துக்கிறோம். ஸோ முருகன் கேஃபேல வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம கூட டிஎஸ்ஆர் ஜாயின் ஆகிக்கிறான். இவன் பேர் கூட சதீஷ். ஆமாம், அது வந்து கரடி, இது வந்து கிளி. ஸோ கிளி சதீஷ். ஓகே, வந்து காமிக்கலாமா? இதனால ஐயா ஒரு தோசம் போயிருமா? புரா சொன்னப்பல சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. ஸோ நான் டிஎஸ்என் கூப்பிடுவேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணி சில வீடியோஸ்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ரொம்ப அப்படியே டிலே ஆகி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி ஒன்றும் சேர்த்துக்கும். அதோட டீயோட சேர்ந்தது இன்னும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. வா வா, ஒரு குடிச்சிட்டேடா ஃபுல்லாக குடிச்சிட்டா அந்த மாதிரி. இந்த பாருங்க கைஸ், சேஸ் சொல்லி ஒரு நிமிஷம் இல்லை குடிச்சு வச்சுக்கலாம். யாரும் இந்த மாதிரி ஆளுங்களாம் கூட சேர்த்துக்கூடாது. வேணாம் வேணாம் கை, இந்த மாதிரி ஆளெல்லாம் யார் கூட இருக்கணும்னா இர்ஃபான் கூட இருக்க வேண்டியவங்கலாம் எங்க கூட இருக்காங்க. சாப்பாடு ஆக்சுவலி நல்லா இருக்கு. இல்ல ப்ரோ, நான் அப்ளிகேஷன் போட்டுக்கறதுல வேலைக்காக எக்ஸ்ட்ரா வேலை கேட்டுக்கறேன். அவர் அட்லீஸ்ட் ஒரு கேமராமேன் இல்ல கூட அட்லீஸ்ட் அவர் கூட இந்த கூட வர கேமரா தொடிக்கிறனா கூட இருக்கிறேன். நான் சாப்பிட்டு போறேன் கொஞ்சம் மிச்சத்தை. நான் இப்ப பாத்தீங்களா, இப்ப வந்து சட்டை பிடிக்கிறான், அப்ப கழுத்தை பிடிக்குவான். நெக்ஸ்ட் வந்துட்டு கழுத்தை குஸ்ட்டு இந்த ஜூசு வ்ளாக்ஸோட புதுசு. ஸோ நீ எங்கே, எந்த ஊர்? நான் வந்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பயந்து ஜோதியெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு வீடு அனுப்பிச்சினேன். ஒரே ஒரு ஆள் அருமம்மா ஜோதி. ஓகே, யாரா ஜோதி? ஜெய் ஹோ தரு தரு தேமே டுக்குடே மங்குதா ஒத்தே மங்கு கே கதுதா. பேப்பர்ல இருந்து இருக்கு சார், 20 வருஷமா இருக்கு. 20 வருஷமா, 20 வருஷமா இருக்கு. ஒரு நிறைய பேர் போவாங்க வீட்டுக்கு. இது ஒரு ரெகுலர் ரூட்டீனாவே இருக்கு இந்த இடம். ஆனா இது வந்துட்டு கிளாஸ்ல நாங்க கேட்டோம். இதே வந்துட்டு நாங்க அந்த என்ன கிளாஸ் பிளாஸ்டிக் இல்லம்மா ஒண்ணு இல்ல 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 உன் பேப்பர் கப்பில் கேமராமேன் சம்திங் செம்பு 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 செம்ப செம்ப செம்பு செம்புல கொடுக்குவாங்க ஃபர்ஸ்ட் டபரா காஃபி கொடுத்துருந்தாங்க. அந்த டபரா காஃபில வந்துட்டு பயங்கர ஃபேமஸ். ஏன்னா எங்க மம்மி டாடி எல்லாம் இங்கதான் குடிச்சுன்னு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் அவங்க வந்துட்டு லவ் பண்ணுற டைமில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் வந்துட்டு சீக்கிரட்டாக வந்து இங்கே கோயிலுக்கு வரும்போதெல்லாம் இங்கே தான் வந்து குடிக்கலான்னு சொல்லுவாங்க. அப்போ தலைவர் தான் லவ் மேரேஜ் தான் நினைக்கிறேன். கைஸ் அப்படியெல்லாம் இல்லை, பொண்ணு காட்டணும். கைஸ் டீ வந்து செம்மையாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு. இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து வடைக்குள்ளே போக போகிறோம். வடே வடே ஓட்ட வடே 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 ஓட்ட வடே 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 ஓட்ட வடே 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 இந்த வடை இந்த வடைன்னு பண்ணிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டு பார்க்குறோம். இங்கே வடை வந்துட்டு ஃபேமஸ்ன்னு சொன்னாங்கோ. என்ன வடை இது? மசால் உளுத்த வடை. உளுத்த வடை, உளுந்த வடை. உளுத்த வடை தான் நல்லா இருக்கு.
நிறைய இடத்துல பாத்துக்கிறேன் நானு. அசிமம் மிக்ஸ் பண்ணுவாங்க. அசிமம் மிக்ஸ் பண்ணும்போது உனக்கு உள்ள வந்து கிரஸ்ட் இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் சாஃப்டா இருக்கும், மேல கிரஸ்ட் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் மொறு மொறு மொறுன்னு இருக்கும். இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு தெரியுமா சாம்பார், பெங்களூர் ஸ்டைல் சாம்பார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா உனக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும். அந்த அதுதான் உங்களுக்கு காரணம். நல்லா இருக்குது கைஸ், நல்லா இருக்குது. என்னன்னா கொஞ்சம் சட்னி ஒன்று கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தாலும் நல்லா இருந்துக்கும், இல்லைன்னா இது கூட மசாலா சட்னி கொடுத்தாலும் நல்லா இருந்துக்கும். ஏன்னா வேற தேங்காய் சட்னி வழி தான் கொடுத்துக்கிறாங்க. ஸோ மசாலா சட்னி மாதிரிலாம் ரெண்டு கடைக்குது. ஒன்று வந்துட்டு முருகன் கேஃபே, பழைய கேஃபே, புதுசாக ஒரு ஸ்டோர் தந்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் எது வேணுமோ விசிட் பண்ணால் சேம் டேஸ்ட் சேம் தான், பிரதர்ஸ் தான் ரெண்டுமே. இல்லை ரெண்டுமே ஒரே ஓனர் தான், ஒரே ஓனர் தான். இது வந்து தெரிகிற மாதிரி ஃபுட் அண்ட் பிரிவரேஜ். இங்கே வந்து காஃபி, டீ, ஜூஸ், காஃபி, டீ, கோபி மஞ்சூரி அந்த ஐட்டம்ஸ் தான் அந்த மாதிரி. அண்ட் மோரோவர் கோயில் வேறு இருக்குது, இங்கே முருகர் கோயில். நான் ரெகுலராக போகிற கோயில் அங்கே தான். ஸோ சகதாக நீங்கள் கோயில் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம். நைஸ் குளம்லாம் போட்டேன் தெரியுமா அந்த கோயில் அது சாமி மேலே தடிக்காதீங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கையில் இருக்குது. இது வந்து வடையை முடிச்சிட்டோம், இப்போ அடுத்தது போயினுக்குறோம். இதில் போயினே தான் பண்ணி ஃபுல்லாக 12 மணி வரைக்கும் நீ இருக்குது சம்பவம். அவர் வந்து இந்த பாரம்பரியம் சின்ன பாருங்க, நல்லா இருக்குது. கோபி கலர்ஃபுல்லாக இருக்கு, இட்ஸ் கலர்ஃபுல். ஓகே பட் ரியல் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க என்னன்னு தெரியல, சாப்பிட்டா தான் தெரியும். கோபியில் எங்கேயா ரியல் கலர்ஸ் போட்டுங்களா? சாஸ் போடுங்க, சாஸ் போடுங்க, சாஸ் போடுங்க. சுசு போதும் 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 போதும். சாஸ் என்ன முடியாது, நீ சாப்பிடு, அம்மா நான் சாப்பிட்றேன். ஓகே எப்படி இது பார்த்து சொல்லுங்க. இருங்க ஐயா, ஒரே ஒரு பைட். ஐயோ பிக்க மாட்டேங்குது ஐயா. ஆனஸ்டா நைஸ் பட்டு எனக்கு வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் அந்த உள்ளே இறங்கி இருக்கணும், அந்த ஸ்பைஸ் இல்லை அப்புறம் இறங்கி இல்லை கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. ஆவரேஜ் ஆவரேஜ் அது என்னன்னா அந்த எனக்கு தெரிஞ்ச போல அந்த ஃப்ரைட் ரைஸ் கடையை அந்த மாதிரி கடையில் வந்து அந்த மசாலாலாம் பயங்கரமாக இறங்கி ஒரு மாதிரி டேஸ்ட் இருப்பான். இங்கே வந்து அந்த இது கிறிஸ்பியாக இருக்கானா அந்த கிரேவி வரதுங்களா, கோபி மேல கோபியில் வர கிரேவி வந்து இன்னும் இறங்கலை, அது இன்னும் ட்ரையாக போட்டுக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. வெறும் அந்த கபாப் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. கஸ் இது என் கண்ணுக்கு வந்து கோபியாக தெரில, கவாபுன்னு நினச்சிக்கி நான் சாப்பிட்றேன். ஏன்னா ஒருத்தர் சாமி மாலை போட்டிருந்தால ஸோ நாங்கள்லாம் வந்து வெஜிடேரியனாக மாறிட்டோம். ஸோ சாரி கைஸ், ஒரு இந்த வீடியோவில் இதுக்கு நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி வெஜிடேரியன் இருக்கலாம், நான் வெஜிடேரியன் கூடிய சீக்கிரம் வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் என்ன டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஒரு முடிக்கிறதுக்குள்ளே நாம் எல்லாத்தையும் முடிச்சிருவோம் சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த லௌகிக ஆல்ரெடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்க பாக்கல, நான் பாத்துருங்க. நானும் புஷாதெல்லாம் வந்துட்டு ஒரு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ல வந்துட்டு ரிவ்யூ பண்ணோம். சகாதஞ்சு கஷ் ஏதோ பியூர் வெஜிடேரியன் முன்னாடி வேற சொல்லிட்டேன்னா மாட்டிக்கினேன் நானு. சோ கைஸ் இந்த வீடியோ வந்துட்டு இதோட என் பண்ற நீங்களும் நம்ம சேனல் புருஷத்தம் கிளிப்ல ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இது காய்ஸ் எனக்கு இதெல்லாம் நடக்கும்போது அந்த சித்து தான் ஞாபகம் வருது, 21 சப்ஸ்கிரைபர். ஓகே ஸோ காய்ஸ் சைனிங் ஆஃப் வித் யூ ஜுசு வ்ளாக்ஸ். ஓகே அண்ட் டிஎஸ் இடியட் ஃபெலோ கம் ஹியர். ஸோ டிஎஸ் அண்ட் புருஷோத்தம் சைனிங் வித் யூ, சைனிங் ஆஃப். அண்ட் கரடியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான், அது முக்கியமாக நான் சொல்லணும். அண்ட் அவ்வளோதான் கைஸ், பை பை, சீ யூ.